தலைமை ஏற்று தலைமை வழங்கி நன்றி கொண்டிருக்கின்றார்.
நன்றிக்கு மரியாதை வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய சொல்லியிருக்கிற வீட்டை நற்பாளர்களுக்கு அந்நிய வணிக மாநாட்டிற்கு வரி வந்து சிறப்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் மத்திய மந்திரி கப்பல் போக்குவரத்து மந்திரி ஏழு மணி இரண்டு மணி இரண்டுமே வணிகத்தை சார்ந்தது. அதற்கு அமைச்சராக இருந்த மாநில உறுப்பினரான வாசகர்களே, நான் ஒரு விவசாயியாக இருந்து இங்கே பேசின நல்வாய்ப்பை பெற்றுள்ளே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணிகர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றன. சில்லறை விவசாயிகளை ஊக்குவிப்பது வணிகம். அதே நேரத்தில் உழவு தொழிலை மேம்பாடு செய்ய வணிகர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருட்களை வணிகர் மூலமாகத்தான் நாம் விற்பனை செய்கிறோம். இன்றைக்கும் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழர்கள் வணிக பெருமக்கள் இந்த வணிகத்தில் ஈடுபாடு விட்டுள்ள என்பதை நமக்கு எடுத்துக்காட்டு. அரிசி, இஞ்சி, தோகை முதலிய தமிழ் சொற்கள் ஈப்பு மொழியிலும் காணப்படுகிறது. கிறிஸ்தவன் புனித நூலான பைபிள் முதன் முதலில் எழுதப்பட்ட மொழி ஈப்பு. இந்த புனித பைபிள் சொல்லப்பட்ட உரிய இந்திய உப்பிராகும். இந்த உப்பி என்பது நமது தாய் தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டத்தில் கடலோரம் முதல உவரி கிராமமாகும். பண்டைய காலத்தில் இங்குள்ள துறவத்தில்தான் நங்கம் முதலான விலை உயர்ந்த பொருட்களை பண்டைய தமிழக வணிகர் ரோம கிரேக்க நாளில் ஏற்றுமதி செய்ததாக வரலாற்று குறிப்புகள் நாம் அறிகிறோம். தமிழகத்தில் உள்ள வணிகர்கள் நலனை பாதுகாத்தவர் அன்றைய முதலமைச்சர் இதை அம்மாவும். எனது தலைமையான மாநில அம்மாவின் அரசு வணிகர்கள் நலனுக்காக செய்த நடவடிக்கை சிலவற்றை குறிப்பிடப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சில முக்கியத்துவம் வாய்ந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் மீதான வரி விலக்கு வரி குறைப்பு மேற்கொள்ள தொடர்பான கருத்துக்கள் சரக்குகள் மற்றும் சேவைகள் மன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிமன்ற கூட்டங்களின் போது தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட சிறிய முயற்சியின் விளைவாக 39 சரக்குகள் மற்றும் 11 சேவைகள் மீதான வரி விலக்கு வரி குறைப்பு அளிக்கப்பட்டது. சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி மற்றும் இதர வரி சட்டங்களுக்கான துறையின் மென்பொருள்கள் மற்றும் மின் வழி சீட்டு ஆகிய மென்பொருள்களின் பயன்பாடுகள் மீது வரி செலுத்துவோருக்கு உதவுவதற்காக இந்நேரம் 24/7 இயக்கக்கூடிய ஹெல்த் ட்ரீம்ஸ் சாலையில் உள்ள வணிக வரி கூட்டத்தின் கட்டடத்தில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசால் அமைக்கப்பட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அப்பட்டமாக படம்பிடித்து காட்டுகிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த ஒரு காட்சி தமிழகத்தில் உள்ள அனைத்து வழியின் பாதுகாப்புள்ளது நிலையை விளக்கி கூறுகின்றது. தமிழ்நாட்டை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி செய்த போது சத்தோடு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. வியாபாரிகள் எந்த அச்சுறுத்தலும் நிம்மதியாக தொழில் செய்யும் நிலை உருவாகின்றது. ஆனால் தற்போது வேலையை புரோட்டா கடையிலே போய் நல்ல சாப்பிட்றாங்க. ஆனால் பணத்தை கேட்டால் மூக்கு மேலே மூக்க உடைக்கிறாங்க. அந்த காட்சி தான் நான் வலைதளங்களில் பார்க்க முடியாது. இன்றைய தினம் கூட பெரம்பலூரில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அந்த மருந்தை வாங்கிட்டு உண்டான பணத்தை கேட்கும்போது அவளை தாக்கியிருக்கிறாங்க. ஐ இப்படிப்பட்ட காட்சி தினந்தோறும் அரங்கேறி வருகிறது. இந்த திராவிட முன்னேற்றங்களை காட்சியில் இந்த மாநாட்டிலே நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். அச்சியோடு இருக்கிறீங்க. எப்போ இந்த நிகழ்ச்சி முடியும் என்று எதிர்பார்த்து ஏற்பாட்டில் சிறந்த முறையில் மாநாட்டை நடத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.